உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுக்கு போயிட்டார். என்னையா பேர் இருந்து பார்முலா போர் பந்தயம் நடத்துறேன்னு 40 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி டிராக் போட்டாச்சு. இப்ப சொல்றாங்க அது சகுனம் சரியில்லை, அதனால டிராக்கையே மாத்தி இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்ப உதயநிதி ஸ்டாலின், நீங்க எங்களைய பார்த்து கேட்டீங்கல்ல, திரும்ப நான் கேக்குறேன், இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு படம் மாதிரி. ஆமாங்க, அப்பா வீட்டு படம் தான் சொல்லுவாரு. ஏன்னா இவரும் இவருடைய மச்சான், யாருங்க, ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை சபரீஷ், ரெண்டு பேர் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறார். இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுனா, செல்ஃபி எடுத்தாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரு, அந்த சொத்து அவரு. அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணில் பாத்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுனே. அந்த காலத்து அரசியல்வாதியை பத்தி பாத்துருக்கோம். இந்த டிஎம்கே கார 6,000 ரூபாய் கொடுக்குறா பாத்தீங்கல்ல, 500 ரூபா நோட்டை கொடுத்து அந்த நோட்டை இப்படி திருப்பிடி இப்படி திருப்பிடி லைட்டுக்கு இப்படி போஸ் கொடுன்னு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுக்கு போயிட்டார். என்னையா பேர் இருந்து பார்முலா போர் பந்தயம் நடத்துறேன்னு 40 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி டிராக் போட்டாச்சு. இப்ப சொல்றாங்க அது சகுனம் சரியில்லை, அதனால டிராக்கையே மாத்தி இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்ப உதயநிதி ஸ்டாலின், நீங்க எங்களைய பார்த்து கேட்டீங்கல்ல, திரும்ப நான் கேக்குறேன், இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு படமா. பேருந்து நிலையத்திற்காக பணம் ஒதுக்கி பேருந்து நிலையத்தை கட்ட ஆரம்பித்து அதை சும்மா அப்படி மாத்தி வைக்கிறோம். கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை மாத்தி வைக்கிறோம். 40 கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு பார்முலா 4 ரேசிங் ட்ராக்க சென்னையில மாத்தி வைக்கிறது அப்பா வீட்டு படமா? ஆமாங்க, அப்பா வீட்டு படம் தான் சொல்லுவாரு. ஏன்னா இவரும் இவருடைய மச்சான், யாருங்க, ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை சபரீஷ், ரெண்டு பேர் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். நான் சொல்லிங்க பிடிஆர் என்ன சொன்னாரு, அதனால அப்பா வீட்டு படம்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை எல்லாம் இந்த ஜனநாயகத்திலே உடைத்து, ஜனநாயகத்தில் எப்படி ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தாங்க ஐயா நடத்தப்பட வேண்டும் ஆட்சி. மக்களுடைய எண்ணங்களை கொடுக்கும். இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுனா, செல்ஃபி எடுத்தாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரு, அந்த சொத்து அவரு. அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுனே. அந்த காலத்து அரசியல்வாதியை பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் செல்ஃபி எடுத்தா அந்த சொத்து. சேலம் மாடர்ன் தியேட்டர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா, என்டி ராமராவ் ஐயா, இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர் தான் இடம் கொடுத்தார். அந்த இடத்துல போய் முதலமைச்சர் பிப்ரவரியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார், நல்லா இருக்கே பின்னாடி டவர். திமுக காரன் சும்மா இருப்பான், 6 மாசம் கழிச்சு போறான், இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம். வரையாத கட்சி கையில் எடுத்தோம். எங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவச் சிலையை வைக்க ஆரம்பிச்ச என்ன, உங்களுக்கும் சேலமுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம், உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம், ஏற்காடு போற ரோட்ல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறினதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை, எங்களை விட்டுருங்க.